கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. வணக்கம். பன்னிசை வித்தகர்கள் நிகழ்ச்சியில் பாசுரங்கள் என்னும் பக்தி படித்துறையில் நாம் இருக்கிறோம். இரண்டு பெரும் பக்தர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். பேராசிரியர் மா வைத்திலிங்கன் அவர்கள், கலைமாமணி டாக்டர் சுந்தர் அவர்கள். வணக்கம் ஐயா. நம்ம நம்மாழ்வாரை விட்டு நம்மள நகர முடியல இல்லைங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தோம், இம்மென்னும் முன்னே இறைவன் திருவடியை நம் கண்ணால் நாம் காண நற்றமிழால் நாட்டுகிறார். ஐயா, இம்மென்னும் முன்னே இறைவன் திருவடியை நம் கண்ணால் நாம் காண நற்றமிழால் நாட்டுகிறார். எம்பெருமான் பேரருளை ஏழையர்க்கும் கூட்டுவித்த நம்மாழ்வார் நம்மாழ்வார் தான். சரியா இருக்கா? எம்பெருமான் பேரருளை ஏழையர்க்கும் கூட்டுவித்த நம்மாழ்வார் நம்மாழ்வார் தான். இன்றைக்கு ஒரு அருமையான பாசுரம். என்றைக்குத்தான் அருமையான பாசுரம் இல்லை வைங்க, எல்லாமே அருமையான பாசுரம், அருமையான பாசுரம் தான். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். தெழி குரல் அருவி திருவேங்கடத்து எழில் கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கு. வைணவத்தினுடைய அந்த இலக்கணம் இங்கே இருக்கிறதுன்னு சொல்லலாம். சொல்லுங்க ஐயா. அடிமைதான், அடிமை செய்து வாழ்வதே வைணவம். வழுவிலா அடிமை, வழுவிலா அடிமை செய்வோம். வழுவிலா அடிமை, வழுவிலானா என்னது? வழுவதெல்லாம் அதிலிருந்து கொஞ்சம் கூட ஸ்லிப் ஆகும், நழுவாமல், நழுவாமல் பிறழ்ந்து. வழுவுதல் என்பதே நழுவுதல் தான். ஆக்சுவலாக அப்படியே இருக்கணும், அந்த அடிமையிலேயே இருக்கணும், ஸ்திரமாக இருக்கணும். நழுவுதல் தான் வழுவோம். ஆமாம், நழுவக்கூடாது. அந்த வழுவிலா சொல்லம் இருக்கு பாருங்க, அதுலேயே புரிஞ்சு. ஆமாம் ஆமாம், நழுவிலா ஒழிவில் காலம். ஆமாம், நழுவது நமக்கே தெரியாது. அதனால் வழுவிலா அடிமை செய்து வாழ்வாள். வீழக்கணம் போதும். ஆமாம், அது இந்த உலகத்துலேயும் சரி வைகுண்ட லோகத்திலையும் அங்கே போய் அவனுக்கு அடிமை தான் செய்து வாழ்வாள். அதுதான் வைணவ சம்பிரதாயம். அதனால் அங்கே வந்து நித்திய சூரிகளாக இருந்தாலும் சரி, அனந்த சூரிகளாக இருந்தாலும் சரி, எல்லாம் அடிமை செய்தே இருக்க வேண்டாம் ஆண்டவனுக்கு. அவன்தான் யஜமான, நாமெல்லாம் அடிமைகள். சேஷத்துவம் அதுதான் வைஷ்ணவ இலக்கணம். நீங்கள் அதை இங்கே சொல்லுகிறார். திவ்ய தேசம் சொல்கிறீங்க, 108 திவ்ய தேசம் இருக்குன்னு சொல்கிறேன், அதை பற்றி கொஞ்சம் விளக்குங்க. ஆழ்வார்களாலே பாடப்பட்டது அனைத்தும் திவ்ய தேசம். அதில் 108 இருக்குன்னு சொல்கிறாளே. ஆமாம், 108 திவ்ய ஊர்களை திவ்ய தேசம் கணக்கிட்டுருக்கிறோம். அதில் காணக்கூடியது 106. ஆமாம், வைகுண்டமும் பரமபதமும் நம்ம கண் இந்த உடம்போட நம்ம பார்ப்பதற்கு நாம் கொடுத்து வைக்கவில்லை, மற்றவர்கள் கொடுத்து வைத்திருக்கலாம். பத்ரிநாத் வரைக்கும் போயிருக்கிறார்கள், இமயமலையெல்லாம் போயிருக்கிறார், பாடியிருக்கிறார்கள், பாடியிருக்கிறார், சென்று பாடியிருக்கிறார்கள். அதனால் சைவத்திலையும் அந்த மாதிரி உண்டு, வைணவத்திலையும் அந்த மாதிரி உண்டு. தெழிக்குரல் அருவி திருவேங்கடம்ங்கிறார். தெழிக்குரல் சொன்னால் உரத்த குரலில் சத்தம் கட்டுறது, கம்பீரமான பெருங்குரல். பெருங்குரல் அருவி விழுகிற பொழுது திருவேங்கடம் பெரும் ஓசையை எழுப்பிக்கொண்டு கீழே விழுகிறது அருவி. தெழிக்குரல் அருவி
எழில்கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே எந்தை தந்தை தந்தைக்கேன்னா அது அப்பனுக்கு 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 அப்பன் அப்ப அப்படி போறது மலையப்பன். அதனால அந்த அடிமை என்பது இன்று நேற்று வந்ததில்லை, நாங்கள் வழி வழி அடிமை, வழி வழி அடிமை, கொத்தடிமை. அடிமை அடிமைக்கு பெருமை, அடியார்க்கு பெருமை அடிமையாயிருத்தலே. அடிமையாக இருந்தால் ஒன்று ஆண்டவனுக்கு அடிமை, இல்லைன்னா ஆச்சாரியனுக்கு அடிமை, அடிமைகளுக்கு அடிமை, அவ்வளோதான். ஐயா, அருமையான இந்த பாசுரம் சுத்த சாவேரி ராகத்தில் அமைந்திருக்கிறது. சாவேரி சொன்னீங்க போன முறை, அது என்ன சுத்த சாவேரி? ஆமாம், சுத்தமாக பாடினா சுத்த சாவேரி ஆகிடுமா? அப்படி ஆகாது. ஆமாம், சரே மா பதச சதா பமரேசா, இது அதனுடைய ஆரோகணம் அவரோகணம். இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய பாட்டு கேட்டதுனால உங்களுக்கு தெரியும், காந்தாரமும் நிஷாதமும் இல்லாத வர்ஜமான ராகம், அஞ்சு ஸ்வரங்கள் சரி மா ப த கொண்ட ராகம். நிறைய கமக்கத்தோடையும் பாடலாம். தரி நீ தேலோ சுகோட்டி அப்படின்னு ஒரு பேர் போன ஒரு கீர்த்தனையும் இருக்குதுல. நின்ற நிலை கண்டு நேசம் மிக கொண்டு என் நெஞ்சம் பணிந்ததடி கண்ணனை கொஞ்ச நினைத்ததடி தபம ரே மரே சத சரி மரே ரே மபதப மபத சதாபமதாபமரே சரி மா பத ச த சரி சரி மரே ச தரே சதாப மபதரி சதாப சதாப தப ம ரிப்ப மரே சமரே சரி த சாம். தாயே திரிபுர சுந்தரிங்கிற பேதுரன் பாட்டு ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப அருமையாக பாடுது. இந்த பாட்டை இப்பொழுது திரு குன்னக்குடி பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள், இந்த நிகழ்ச்சி முதல் முதலாக பார்க்கிறவர்கள், குன்னக்குடி எங்கே பாட ஆரம்பித்தார், பாலமுரளி கிருஷ்ணா இந்த நிகழ்ச்சிக்கு எப்படி வந்தார்னு சந்தேகிக்க வேண்டாம். இந்த பெயர் கொண்ட இந்த இரண்டு பெயர்களும் இணைந்த ஒரு இசைக்கலைஞர் இருக்கிறார், திரு குன்னக்குடி பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் இந்த பாடலை பாட நாம் கேட்போம். சுத்த சாவேரி. ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் மன்னியை, 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 வழுவில்லாய் அடிமை செய்ய வேணும், ஒழிவில்லாலும் எல்லாம் உடனாய் மன்னி, வழுவில்லாடிமை செய்ய வேணும் நாம், மொழிவில் காலம் எல்லாம் உடனாய் மன்னியை, வழுவில்லாயடிமை செய்ய வேணும் நாம், தெளிக்குறள் அருவி தெளிக்குறள் அருவி திருவேங்கடத்து, தெளிக்குறள் அருவி திருவேங்கடத்து, தெளிக்குறள் அருவி திருவேங்கடத்து, எழில் புல் ஜோதியல் தெய்தல் தெய்தல் தெய்கே
சா நீங்கள் பாடும்பொழுது சாவேரியும் சுத்தமாக தான் இருந்தது, சுத்த சாவேரியும் இன்னும் அதி சுத்தமாக தான் இருந்தது. இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, இந்த மோகனம், சுத்ததன்யாசி, ஹிந்தளம், இது எல்லாமே அஞ்சு ஸ்வரங்களுடையது. ஸோ இதனுடைய கிரகபேதம்னு ஒன்று சொல்லுவாள். அதாவது ஒரு அந்த ரிஷபத்தை ஆதாரமாக வச்சு அடுத்த ராகம் வரும், இப்போ காந்தாரத்தை ஆதாரமாக வச்சா இன்னொரு ராகம். அப்படின்னா இந்த அஞ்சு ராகமும் அந்தந்த ஸ்ருதிகளை மாற்றினா அடுத்த ராகம் வரும். ஓ சரி. ஸோ அதனோட ஒரு விசேஷம் மத்தியமாவதியும் கூட. ஓ பலே. அது முதல்ல ஐந்திசை பெண்கள்ங்கிற நூலில் என்னுடைய ஆசிரியர் அருமையாக வெளிப்படுத்தி சுந்தரேசனார். ஆமாம், அதனுடைய தமிழ் பெண்கள் பெயர்களையும் விளக்கியிருக்கிறார். அடிப்படை பெண்கள் இவைதான் என்பது அவருடைய அடிப்படையான கொள்கை. ஐயப்ப ஐந்தாம் திருமொழியிலிருந்து ஒரு பாடல் பார்ப்போமா? ஆமாம். கொஞ்சம் இவர் ஒரு கேள்வி அதில் கேட்டுவார், எனக்கு கட்டாயமாக தெரியும் எனக்கு. எங்கனையோ அன்னை மீர்காள் அப்படியா? எங்கனையோ எங்கனையோ அன்னை மீர்காள் என்னை முனிவது நீர். என்ன முனிவதுன்னா கோபித்துக் கொள்வது, சினப்பது. என்ன பையன் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை. அந்த முனிவதுன்னு சொல்கிற பொழுது கோபித்தல் அர்த்தம் இல்லை, குற்றம் சொல்வது. குற்றம் சொல்வது எடுத்தாலும் குற்றம் சொல்வது. எங்கனையோ அதே அதே என்ன எங்கனையோ மலையாளம் அது நல்ல தமிழ் சொல், தமிழ் சொல்லலாம். ஆமாம், ஏன்னா திருநெல்வேலியிலேருந்து ஒன்று மலையாளமானு கேட்குறீங்க. திருக்குறுங்குடி எனக்கு தெரிஞ்ச மலையாளம் பக்கத்தில் பக்கத்தில் தானே இருக்கு. சார் எங்கேனே எண்ட அப்படின்னா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறேன். ஆமாம், ஏன் திருக்குறுங்குடி என்ன ரொம்ப தூரமா எங் மலையாள தேசத்துக்கு? பாரதியார் சொல்லு, எங்கனும் சென்றிருந்தீர் எங்கள் இசையமுதே எந்த உயிரே, எங்கனும் சென்றிருந்தீர் எங்கனேயோ அன்னை மீர்காள். மதுரையை தாண்டினாலே எங்கனே வந்துடும், மதுரையிலேயே எங்கனே வந்துடும். நான் அனுப்புதேன், அவன் தான் கடந்து சொல்றேன் கழித்தியா. அங்கனே இரு, மதுரைக்கு வந்தாலே இருக்கும், சோழ நாட்டில் பார்க்க முடியாது. என்ன என்ன எதுக்கு என்ன வந்து குற்றம் சொல்றீங்க நீங்க? நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்ட பின் எப்படி இருக்கும்? சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் வச்சா பாரியா கவிதை. செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே, என்னோட மனசே அப்படியே பறி கொடுத்து அப்படியே அவன் அவனோட பின்பற்றி அப்படியே செல்கிறது. என்ன குறை சொல்றீங்க? அவன ஒரு வயலும் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். திருமாலை குறை சொல்றதுக்கு என்ன இருக்கு? இவ்வளவு அழகா இருந்தா பின்னாடி போக மாட்டோமா நாங்க? பின்தொடர்பவளை போய் நீ வந்து குற்றம் சொல்கிறீர்களே, தொடர வைப்பவன் பேரழகம் தானே, அதெல்லாம் சொல்லுங்க பாரு. எவ்வளோ சங்கு என்ன, கதை என்ன, சக்கரம் என்ன, நேமினா சக்கரம், தாமரை கண்கள் என்ன, பவள வாய் ஒன்று நபர், அதுதான் ஆழ்வாருடைய முத்தையிலே. இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன்டா எவரெஸ்ட்டுக்கு போய் சேர்ந்து சிரமப்பட்டுங்க, உயிரை எப்படி பணையம் வச்சு அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். அதுக்கு எட்மண்ட் ஹில்லரி சொன்னார், பிகாஸ் இட் இஸ் தேர், அது அங்கே இருப்பது. சேலஞ்ச் கண்ணெதிரே நிற்கின்றான் கண்ணன், அதான் அவன் பேரழகனாக நிற்கின்றான் பெருமான். அவன் 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 அழகு தானே இப்படி படுத்துகிறது. அவனை குறைச்சா வடிவழகு என்ன போய் எதுக்கு என்னை முனிவதேன் அப்படின்னு சொல்லுது. வடிவழகு படுத்தும் பாடுன்னு எழுதினார். இதே ஒரே ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள், தருமையான பாடல். வடிவழகு எங்களுக்கு அதான் அவனை ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படி. என்னை முனிவது எங்கனேயோ பைரவி ராகத்துல திருமதி காயத்ரி கிரீஷ் இந்த பாடலை பாடுவதை கேட்போமா? Yeah.
ஐயா, இப்போ எட்டாம் திருமொழியிலிருந்து ஒரு பாடல் பார்த்துருவோம். ஆறாமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே, நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே, சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை, ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே. திகழக் கிடந்தாய் கண்டேன் அம்மானே. இந்த பாசுரத்தை முதலாக கொண்டு பத்து பாசுரம், கடைசி பாட்டில் தான் ஆயிரத்தோடு இப்பத்தும்னு ஒரு தொடர் வருகிறது. அதை வைத்து கொண்டு தான் நாதமணிகள் நாலாயிரத்தை தேட ஆரம்பிச்சார். ஓ, ஆயிரத்தை தேட ஆரம்பித்தார், நாலாயிரம் கிடைச்சது அவருக்கு. மதுரை கவிகளினுடைய ஒரு அருளினால அது என்று பார்க்குறோம். அந்த ஆறாமுதே அற்புதமான காந்தார பள்ள அமைந்த பாட்டு. அவனுடைய உடலே அவனால் இந்த உடலே அன்புமயமாகி விட்டது. அவனால் அடியேன் உடலம் நின்பால் அன்பாகி, இந்த உடலே குடந்தை தானே, திருக்குடந்தை, திருக்குடந்தை நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நடுவாலே. எனக்கு இன்னும் இந்த அழகு கவிதை அழகு ஐயா, சீரார் சென்னல் கவரி வீசும். அந்த சென்னல் எல்லாம் கவரி வீசுகிறது, கவரி வீசுதான். அது ஏன் சீரார் சென்னல்னாரு? அமுதுக்கு அமுது ஊட்டுகையினால. அவனே அமுதன், அவன் ஆறாம் அமுதன், அமுதன் அவனுக்கே அமுது ஊட்டுகிற அரிசி தானே அவனுக்கு. சீரார் சென்னல் அப்படி அனுபவிச்சிருக்கிறார். அமுதனுக்கு அமுது ஊட்டுவதால் அது சீரார் சென்னல். சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை, அது பொன்னி நதி கரையில இருக்கிறது. அந்த சீருக்கு இங்க வச்சா பாருங்க, ஏறார் கோலம், ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே. இல்லை, அந்த ஐயா முதல்ல சொன்ன பறி கொடுத்த அந்த சொல்லு வந்து இல்லை, கிடப்பது திகழ்ச்சியாக இருக்குமா, இவன்ட்டு தான் இருக்கும், இவன்ட்டு தான் இருக்கும். படுக்கிறது அழகாக இருக்குமா ஐயா, இருக்காது இல்லை. ஆனால் அவன் திருமால் படுக்கும்போது திகழக் கிடந்தான், அப்படியே ஒளி பொருந்தி கிடந்தான், ஒளி படுத்து கிடப்போ. ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு ஒரு வர்ணனை வரும், பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருக்கிறத சுகாச்சாரியார் எழுதுகிறார், சொர்க்கத்திலிருந்து புண்ணியம் விண்டு கீழே விழுந்தது போல இருக்கின்றார். அது வரைக்கும் திகழக் கிடந்தேன், திகழக் கிடந்தேன், திகழக் கிடந்தான்ட்டு என்ன அருமையான ஒரு பாடல் பாருங்க.
அங்கே போய் சேவித்தவர்களுக்கு தான் அந்த வடிவழகு தெரியும். அற்புதமான திருக்கோலம். கண்ணன் மீது பற்று வைத்தால் நம்முடைய மோகனம், நம்முடைய மோகம் மோகனமாகும் என்று சொல்கிறார்கள். இந்த பாட்டை மோகன ராகத்தில் நம்முடைய அன்பு குழந்தை கீர்த்தனா பாடுவதை கேட்போம். ஆராயமுதே அடியே முடலம் தாளம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. துருவதாளம்னு இருக்குது. ஆமாம், அது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 என்று மாற்றி போடுகிறான். அவ்வளோதான். ஆக 14 லட்சத்தில் 14 லட்சம் இருக்குது. இதில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. எடுப்பை மாறுகிறது, இடம் மாறுகிறது. 4 அங்கம், அதாவது 1 லகு, 1 திருத்தம், அப்புறம் 2 லகு. அப்படி அது பொதுவில் இங்கே 2 லகு, அதுக்கப்புறம் 1 திருத்தம், அப்புறம் 1 லகு. அப்படி மாற்றிப்படுது. வேற ஒன்று ஐயா, இப்போ நீங்கள் பேசிக்கொண்டிருந்தது எனக்கு ஒரு டென்னிஸ் மேட்ச் பார்க்குற மாதிரி இருந்தது. இப்படி பார்த்துட்டு தெரிந்த இந்த நுட்பங்கள் எதுவும் எனக்கு புரியல. யாருமே ஜெயிக்கல. ஆமாம், யார் ஜெயிக்க முடியும்? ரெண்டு பேர் தான் ஜெயிச்சோம். அவன் முன்னால் தோற்பதே வெற்றி இல்லையா? அடிமையாக இருப்பதே ஏற்றம். இதைத்தானே நமக்கு ஆழ்வார்கள் காட்டுகிறார். நீங்கள் அங்கங்கள் பற்றி பேசுனீங்க. எத்தனை அங்கங்கள் இருந்தாலும் அத்தனை அங்கங்களும் அவன் பால் வைத்த பற்றாலே அன்பு மயமாகி அவன் முன்னிலையில் நெடுஞ்சான் கிடையா விழுந்திருப்பதே நிம்மதி. எதிலும் பொதுவே சங்கதி, ஏதும் இல்லாததே நிம்மதி. இதைத்தான் மீண்டும் மீண்டும் நம்மாழ்வாருடைய பாசுரம் நமக்கு காட்டுகிறது என்று சொல்லி மீண்டும் நாம் சந்திக்கவிருக்கிறோம். மீண்டும் நம்மை கண்ணனிடம் இழக்க இருக்கிறோம், மனதை பறிகொடுக்க இருக்கிறோம். தயாராக இருங்கள் என்று கூறி அமைகிறேன். வணக்கம்.